தேனியில் செல்போன் உதிரிபாக கடையில் பொருட்களை வாங்கிவிட்டு பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கடை உரிமையாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே செல்போன் எலக்ட்ரானிக்ஸ் பஜார் பகுதியான கடற்கரை நாடார் தெருவில் மீனாட்சி செல்போன் உதிரிபாகம் கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் செல்போன் உதிரிபாகங்களை வாங்குவதற்காக வந்த இரண்டு இளைஞர்கள் 700 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை வாங்கிவிட்டு போன்பே மூலம் ஸ்கேன் செய்வதற்காக கூறி ஸ்கேன் செய்துவிட்டு 700 ரூபாய் அனுப்பியதற்கான ஆதாரத்தை காட்டியுள்ளனர். ஆனால் கடையில் வைத்திருந்த ஸ்கேனரில் பணம் பெற்றதற்கான அறிவிப்பு வராததால் ராஜஸ்தானில் உள்ள கடையின் உரிமையாளரிடம் பணம் வந்துவிட்டதா என கேட்டு சொல்கிறேன் எனவும் அதுவரை காத்திருங்கள் என இளைஞரிடம் கடை ஊழியர் கூறியிருக்கிறார். அதற்குள் இளைஞர்கள் இருவரும் மாயமாக்கியுள்ளனர். கடற்கரை நாடார் தெருவில் உள்ள செல்போன் உதிரிபாக கடைகளில் தொடர்ந்து இதுபோன்று மோசடி சம்பவம் நடைபெற்று வருவதால் தேனி நகர போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.